தமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம். முதல் முறையாக இந்த தொகுதிகள் எல்லாம் பேசும்போது சென்னைக்கு அருகாமையான மாவட்டங்களை பற்றி பேச தொடங்க போகிறோம். இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே தமிழ்நாட்டின் உட்புறங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளை பற்றி பேசணும். சென்னை நார்த் எடுத்து பேசுவோம். சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இந்த முறை அவர்கள் போட்ட ஓட்டை, அதாவது தண்ணி மழை வந்தபோது அவர்கள் விட்ட கோட்டை, இது எல்லாமே எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகிறது? 6000 ரூபாய் அப்படிங்கிறதோட அவங்க நிம்மதி ஆயிடுறாங்களா, அல்லது மத்திய அரசுலேருந்து பணம் வரல அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு, ஆனால் இங்கே கனிம வளங்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு சாதாரணமாக ஜாலியாக வரிக்குள்ளேயே வராமல் விட்டு கொண்டிருக்கிறத எல்லாம் மீறி பார்க்க போகிறாங்களா? படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு சொல்லப்பட்டாலும் சென்னை சார்ந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, விஜயகாந்துக்குன்னு ஒரு ரோல் இருக்குது அப்படின்லாம் சொன்னாலும் என்றைக்குமே சென்னை நார்த் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்தபொழுது கூட அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் திமுக பக்கம் இருந்த தொகுதி அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு தொகுதி எப்படி வாக்கு போடும், குறிப்பாக முக்கோண தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், மூன்று சித்தாந்தங்கள் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில், எம்கேஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ அப்படிங்கிற அந்த மோதல் தெள்ள தெளிவாக வரக்கூடிய, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ராயபுரம், துறைமுகம், ஆர்கே நகர், பெரம்பூர், திருவத்தியூர், வில்லிவாக்கம், இதெல்லாம் தான் இந்த சென்னை நார்த்தை சார்ந்த தொகுதிகள். அதில் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மா போட்டி போட்டதை பற்றி தெரியும், இடைத்தேர்தலை பற்றி தெரியும், 20 ரூபாயை பற்றி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல கருணாநிதி ஐயா, அன்பழகன், ஆசை தம்பி இவங்க எல்லாரும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கலாநிதி வீராசாமி கடைசியாக கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சாரு. ஆசை தம்பி, தா பாண்டியன், என்விஎன் சோமு, பெரிய பெரிய தலை எல்லாமே, டிகேஎஸ் இளங்கோவன், குப்புசாமி, இவர்கள் எல்லாம் போட்டி போட்ட ஒரு தொகுதி என்று சொன்னாலும், நீங்கள் பொதுவாக அந்த சார்ட் நான் உங்களுக்கு காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல மஞ்சள் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் திமுக அங்கே வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுது, அங்கே அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, ஆனால் மாற்றி ஓட்டு போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், ராயபுரம் 77, 80, 84, 89, 2006 எல்லாமே அதிமுக ஆட்சி செய்த காலகட்டம். ஆனால் ராயபுரம் வந்து மாற்றி ஓட்டு போடுது. இதில் 89 மட்டும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன்னா திமுக பொதுவாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், இல்லை இல்லை அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி ஓட்டு போட்டுச்சு ராயபுரம். ஜெயக்குமாருடைய ரோல் உங்களுக்கு தெரியும், அவர் நிறையா மைக்கில் வந்து விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார், கொஞ்சம் மாற்றி சொல்ல சொன்னாலும் சொல்லுவார், ஏமாற்றி சொல்ல சொன்னாலும் சொல்லுவார், சிரித்த முகமாக சொல்லுவார் ராயபுரம். துறைமுகம் பொறுத்த வரைக்கும் 77, 80, 84, 89 நாலு தேர்தல்லையுமே யார் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதற்கு நேர் எதிராக, ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே அதிமுக ஆட்சி செய்த கட்டம். ஆனால் 89 மட்டும் அப்படி வந்து திமுகவோட துறைமுகம் நிற்கலை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடிப்படையிலேயே வந்து ஒரு பெரிய கண்ட்ரோல் திமுகவுக்கு இந்த தொகுதியில் இருக்குது. வரதராஜன், விபி சிந்தன் இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட்லேருந்து வந்திருந்தாலும், ஆர்கே நகரை எடுத்துக்கோங்க, 80, 91, 2006 இந்த மூணு தேர்தலில் மாற்றி ஓட்டு போடுது. 91 யார் ஆட்சிக்கு வந்திருக்கணும், அதிமுக, திமுக பக்கம் போகுது. 2006 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக, ஆனால் இது மாற்றி ஓட்டு போடுது. ஆர்கே நகர் கொஞ்சம் உங்களை குழப்புது, ஒரு 20 ரூபாய்க்கெல்லாம் மாற்றி ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறதுங்கிறது அதனுடைய பலவீனம். ஆனால் ராதாகிருஷ்ணன் நகருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அதிமுக தொகுதியாகத்தான் இருந்ததுன்னு சொன்னாலும், நான் மஞ்சள் அடிச்சிருக்கிறதுக்கு காரணம் அதை நம்ப முடியாது. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் 84, 89 மாற்றி ஓட்டு போடுது. 84 அனுதாபலை, ஆனால் அதை பற்றி அது கண்டுக்கல. 89 திமுக, அதை பற்றி அது கவலைப்படவே இல்லை. திருவத்தியூரை பொறுத்த வரைக்கும் 2011 மட்டும்தான் மாற்றி ஓட்டு போடுது. மற்றபடி யார் ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு இருந்தது. 11 அதிமுக வருது, ஆனால் இது மாற்றி நிற்குது. வில்லிவாக்கம் மிகப்பெரிய தொகுதியாக இருந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு பிரித்து பிரித்து கொடுத்துருந்தாலும், 89, 91, 2001, 2016 நாலு தேர்தல்லையுமே ஆட்சி யாருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு மாற்றாக ஓட்டு போடுது. ஆனால் லோயஸ்ட் மார்ஜின்
மிகப்பெரிய கேள்வியை முன்வைத்து ஒரு தேர்தல் நடக்குது, ஆனால் இந்த தொகுதி அதெல்லாம் பற்றி கண்டுக்காமல் பதில் சொல்லுது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், 1980 945 வாக்கு வித்தியாசத்தில் ராயபுரம் ஒரு வெற்றியை சொல்லுது. அப்படின்னா அப்போ வைக்கப்பட்ட பெரிய கேள்வியை பற்றி அது கவலை கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை எடுத்துக்கிறேன். 1991 2006 துறைமுகம் வந்து 410 வாக்கு 790 வாக்கு. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு கருணாநிதி ஐயா, அன்பழகன் ஐயாலாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்திருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் புறண வரலாறு, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் 1989 வெறும் 3900 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஓட்டு போடுது. மற்றபடி நோட்டு வாங்கினதுக்களவா ஓட்டெல்லாம் ஒழுங்காக போட்டுட்டு தான் இருந்திருக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் 2016 520 வாக்கு வித்தியாசத்தில், 2006 2700 வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது முடிவாகுது. திருப்பி 1977 எம்ஜிஆர் உள்ளே வந்துட்டார், ஆனால் 2450 வாக்கு வித்தியாசம்தான். 1980 எம்ஜிஆர் மீண்டும் வருகிறாருன்னு தமிழ்நாடு சொல்லும்போது வெறும் 3450 வாக்கு வித்தியாசம்தான். வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் பெரிய தொகுதியாக இருந்ததுனால அதனுடைய லோயஸ்ட் மார்ஜினே ஒரு 8000-10000 இருக்கும். 77 7900 வாக்கு வித்தியாசத்திலும் 2016 9300 வாக்கு வித்தியாசத்துலையும் லோ மார்ஜின் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குது. இதை ஒரு இண்டெக்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். பிக் மார்ஜின், பெரிய அளவில் ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு பேசுகிறதா இருந்தால், 2011 2021 ராயபுரம் 41000 வாக்கு 27000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. துறைமுகம் 1999 30000 வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டு போடுது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 99 அப்படின்னு நம்ம பேசுகிறது எல்லாமே எதுக்காக பேசுகிறோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் ஐயாவுடைய ஆட்சியை கலைச்சிட்டாங்க, ஜெயலலிதா அம்மா மேலே கோபம் வந்திருக்கணும், வந்துதா இல்லையான்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த 99 தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை நார்த்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய 6 தொகுதிகளுமே திமுக பிஜேபியை சார்ந்த அந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டுச்சு. 9000 வாக்கு வித்தியாசத்தில் ராயபுரம், 13000 வாக்கு வித்தியாசத்தில் துறைமுகம், 7000 வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர், 20000 வாக்கு வித்தியாசத்தில் பெரம்பூர், 25000 வாக்கு வித்தியாசத்தில் திருவத்தியூர், 84000 வாக்கு வித்தியாசத்தில் வெள்ளிவாக்கம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஒரு இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம். லோ மார்ஜின், 99 என்ன பண்ணிச்சு, ஏன்னா மாற்றி ஓட்டு போடும்போது அது என்ன பண்ணிச்சு, பிக் மார்ஜின் அப்படிங்கிற அடிப்படையில் போகிறோம். ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் 1991 25000 வாக்கும் 2021 42000 வாக்கு வித்தியாசத்துலையும் பிக் மார்ஜின்ங்கிற அடிப்படையில் ஓட்டு போடுது. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் 100000 வாக்கு வித்தியாசத்துலலாம் ஓட்டு போட்டிருக்கு, 2019 21 இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். 2019 நான் பேசுறது வந்து அந்த 22 தொகுதிக்கு உண்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். திருவத்தியூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1999 75900 வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டை வந்து கொடுத்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. வில்லிவாக்கம் ஏற்கனவே சொன்ன பெரிய தொகுதி. 1996 கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தபோது 148000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. 4 முறை அதிமுக, 6 முறை திமுக, 3 முறை காங்கிரஸ், 1 முறை எம்டிஎம்கே வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாலும் இந்த தொகுதி பொதுவாக திமுகவை சார்ந்து தான் நின்றுருக்குங்கிறது தான் உண்மை. ராயபுரம் 4 முறை அதிமுகவுக்கு, 8 முறை திமுகவுக்கு, துறைமுகம் 1 முறை அதிமுகவுக்கு, 10 முறை திமுகவுக்கு, ஆர்கே நகர் 5-5 இந்த நோட்டு விஷயம்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் 3 முறை அதிமுக, 7 முறை திமுக, 1 முறை கம்யூனிஸ்ட், 1 முறை சிபிஐ அப்படிங்கிற அடிப்படையில். திருவத்தியூரை பொறுத்த வரைக்கும் 4 முறை அதிமுக, 5 முறை திமுக, 1 முறை காங்கிரஸ், 1 முறை காக்காதேக்கா. வில்லிவாக்கத்தை காக்காதேக்கா பற்றி உங்களுக்கு தெரியும். வில்லிவாக்கம் பொறுத்த வரைக்கும் 2 முறை அதிமுக, 5 முறை திமுக, 3 முறை கம்யூனிஸ்ட், 1 முறை டிஎம்சிங்கிற அடிப்படையில் ஓட்டு போட்டிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவத்தியூர், ராயபுரம், ராதாகிருஷ்ணன் நகர் இந்த 3 தொகுதி வந்து 50-50 இருக்கலாம். அதிமுக திமுகங்கிற காலகட்டத்தில் அண்ணாமலை என்றவர் தேர்தலுக்கே வராமல் இருந்திருந்தால், ஆனால் இங்கே அது இப்போ மாறும். பிகாஸ் மழை வந்தபோது கோட்டை விட்டது திமுக அப்படிங்கிற அடிப்படையில் சென்னை நார்த் அந்த கோபத்தை ஞாபகம் வைத்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான வாக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோபத்தையே மனசில் வச்சுக்கல, 4000 கோடியை மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு சொன்னால் சென்னை நார்த் கண்டிப்பாக திமுக பக்கம்தான் இருக்கும். வேற ஒரு தொகுதி அந்த அலசல் உங்களோடு பேசுகிறேன் சீக்கிரமாக.